அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை காணொலி நீராக காட்சியளித்து, குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு, பள்ளிகளில் அந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்றைக்கு காணொலி நீராக இருப்பது நமக்கு கண்களிலே கண்ணீரை வரவேற்பத வேதனையை தருகிறது. இன்றைக்கு திமுக தேர்தல் அறிக்கையிலே 163வது தேர்தல் அறிக்கையாக தமிழகத்தில் மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலே பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் 4வது தலைமுறை 5வது தலைமுறை 4G 5G மாதம் 10GB பதிவிறக்கம் செய்ய வசதியுடன் கூடிய இணையதள இணைப்புடன் கை கணினி டேப்லெட் அரசு செலவில் வழங்கப்படும். அதோடு அனைத்து கல்வி நிலையங்களிலும் வைஃபை வசதி செய்து கொடுக்கப்படும் என்கிற 163வது அந்த தேர்தல் அறிக்கை 55 வாக்குறுதிகளும் இன்றைக்கு காணொலி நீராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற போது, இந்த 163வது இந்த தேர்தல் அறிக்கை இளைய சமுதாயத்தினுடைய எதிர்கால கணினி அறிவை, இன்றைக்கு கணினி யுகம், இந்த கணினி யுகத்தை முன்கூட்டியே அதை புரட்சித் தலைவி அம்மாவர்கள் எதிர்கொள்வதற்காக இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே வல்லரசு நாடுகளில் கூட இல்லாத வகையில் பள்ளியிலே கல்லூரியிலே பாலிடெக்னிக்கிலே படிக்கின்ற மாணவ செல்வர்களுக்கு 2011 மடிக்கணினி வழங்குகிற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து கணினி புரட்சியை செய்த புரட்சித் தலைவி இதயதேவம் அம்மாவர்கள் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். 53 லட்சம் மாணவர்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே, 4 ஆண்டு காலத்திலே, கொரோனா காலத்திலே கூட அந்த மடிக்கணினி உற்பத்தி பல்வேறு சவால்களுக்கு நடுவிலே அதை பெற்றுத்தந்து சாதனை வரலாறு படைத்தவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், எளிய முதலமைச்சரான சாமானிய முதல்வராக இலக்கணம் அடைத்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த 2 ஆண்டு காலம் நம்முடைய இன்றைக்கு கல்வி ஆண்டு, ஒரு 2 ஆண்டு காலத்திலே மடிக்கணினி வழங்குகிற திட்டம் குறித்து இன்றைக்கு சட்டசபையிலே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேள்வி எழுப்புகிற போது, அதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஏனென்றால் நிதி ஒதுக்கீடு கூட அதில் விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை என்கிற கவலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவை மடிக்கணினி என்பது இன்றைக்கு எல்லாம் கணினி யுகமாக இருக்கிறது. ஆன்லைனில் தான் இன்றைக்கு அனைத்தும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கணினி யுகத்தில் இளைய சமுதாயத்தில் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள், மடிக்கணினி மரத்தடியில் இருந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி தந்து ஒரு வரலாற்று புரட்சி செய்தவர் புரட்சித் தலைவர் இதயதேவம் அம்மா அவர்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன நாம் ஒன்று பார்ப்போம். அவர்கள் இதுவரை ஆய்வு நடக்கிறது, நிதி ஒதுக்கீடுக்கான கோப்புகள் இன்றைக்கு ஆய்வு செய்யப்படுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர அது குறித்து எந்த நடவடிக்கையும் இன்றைக்கு அறிவிப்பு, அவர்கள் சொன்ன டேப்லெட்டும் தரவில்லை, அம்மாவர்கள் வழங்கிய மடிக்கணினியும் இன்றைக்கு அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் 7 சட்டக்கல்லூரிகள், 21 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள், 5 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், எல்லாவற்றையும் விட 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள். இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனை. இந்த சாதனையை அவரை யாரும் எளிதாக கடந்து விட முடியாது. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. தாய் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருந்த முதல்வர்கள் எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அத்தனை நம்முடைய தாய் தமிழ்நாட்டினுடைய சாதனைகளை விஞ்சுகிற வகையில் இன்றைக்கு நம்முடைய அனைத்து முதல்வர்களுக்கும் இன்றைக்கு விஞ்சி நிற்கிற முதல்வராக இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டுக்கு 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே பெற்றுத்தந்த ஒரு எளிய முதல்வராக, சாமானிய முதல்வராக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அந்த சரித்திர சாதனையை படைத்திருக்கிறார். இதை இன்றைக்கு நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே இதை கவனத்திலே கொண்டு இந்த வரலாற்று சாதனையை நாம் மனதிலே கொண்டு எய்ம்ஸ் மருத்துவமனையை பெற்றுத்தந்ததோடு இன்றைக்கு பள்ளிக்கல்வியை ஊக்குவிக்க 14 வகை கல்வி உபகரணங்களோடு இந்த மகத்தான மடிக்கணினி திட்டத்தை இந்த அரசு எப்போது நிறைவேற்றும், எப்போது தொடங்கி வைக்கும், எப்போது மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கும் என்று இந்த மாணவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கவலையோடு கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வழியில் கணினி அறிவை வளர்ப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.